உதகை பகுதியில் கடந்த 2007 ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட குடியிருப்பு பட்டாக்கள் செல்லாது என கூறி வேறு இடத்திற்கு செல்ல நகராட்சி நிர்வாகம் வற்புறுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காத்தல் பகுதியில் உள்ள கஸ்தூரிபாய் குடியிருப்பில் வசித்து வரும் 400 குடும்பங்களுக்கு 2007 ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பட்டாக்கள் வழங்கப்பட்டு வீடுகள் கட்டித்தரப்படும் என அப்போதைய முதல்வர் அறிவித்த நிலையில் இன்று வரை ஒரு வீடுகள் கூட கட்டித்தரவில்லை என கூறப்படுகிறது. தற்போது இந்த இடமானது நகராட்சிக்கு சொந்தமானது என்றும் குடியிருப்பு பட்டாக்கள் செல்லாது என்றும் அந்த இடத்தில் கால்நடை மருத்துவமனை வர இருப்பதால் வீடுகளை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என நகராட்சி அதிகாரிகள் கூறியுள்ளனர். வேறு இடத்திற்கு மாறினால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கும் எனவும் கால்நடை மருத்துவமனையை வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் விடிய அரசிற்கு கோரிக்கை விடுக்கின்றனர். இப்ப வந்து திடீரெனு சொல்லி காலி பண்ண சொல்ல சொல்றாங்க, எங்களுக்கு பட்டாங்களும் கொடுத்துருக்காங்க, வீடும் கட்டித்தரேன்னு சொல்லி வீடுங்களையும் இடிச்சிட்டு பாதி பேருக்கு வீடுகளும் கட்டியும் தரலிங்க. எங்களுக்கு ரொம்ப ஏமாத்துறாங்க. வீடும் கட்டித்தரேன்னு சொல்லி 2007 பட்டா கொடுத்தாங்க, 2009 பட்டா வீடுங்களாம் இடிச்சாங்க. இத்தினி இந்த இப்போ 2023 ஆயிடுச்சு, இதுனா வரைக்கும் எங்களுக்கு வீடுங்களும் கட்டித்தரல. வசதி இருக்கிறவங்க கட்டிட்டாங்க, வசதி இல்லாதவங்க இந்த லைன் வீடு பாதி பேருக்கு கட்டி கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல. பாதி பேர் வசதி இருந்தவங்க வீடு கட்டிட்டாங்க. வீடு இல்லாதவங்க தாங்க செட்டுங்க அடிச்சு செட்டுங்களில் இருக்கிறோம். இப்போ அந்த செட்டுங்களையும் வந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செட்டுங்களை காலி பண்ணி கொடுத்து நாங்கள் எங்கேயும் போகுவோம். எங்களுக்கு வேறு வேலை வெட்டியா எங்கள் ஊரில் படித்தவங்களோ நிறைய பேர் எந்த படிப்பு அறிவே இல்லாதவங்க தாங்க நாங்கள் எல்லாமே.